సహనవతు సహనౌ భునక్తు సహ వీర్యంకరవావహై తేజస్వినావధీతమస్తు మా విద్విషావహై. ఓం శాంతి శాంతి శాంతి. 20వ శ్లోకం. న సాధయతి మాం యోగః. న సాంఖ్యం ధర్మ ఉద్ధవ. న స్వాధ్యాయస్తపస్త్యాగః. యతా భక్తిర్ మమోర్జితా. పదినెట్టవ శ్లోకத்தில் భగవాన్ భక్తனை உற்சாகப்படுத்தினார். நாம் ஒரு பக்தனாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் எந்த பலகீனமும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்போம். நம்மிடத்தில் பலகீனம் இருந்தாலும் நாம் அந்த பலகீனத்தினால் மூழ்கிவிட மாட்டோம். என்னுடைய பக்தன் அழிந்துவிட மாட்டான். பிறகு எப்படிப்பட்டவன் பலகீனத்துடன் இருப்பவன் அழிந்து விடுகின்றான்? எல்லாருக்கும் எல்லா விஷயங்கள்லையும் ஏதோ ஒரு பலகீனங்கள் இருக்கின்றன. எந்த பக்தன் அந்த இந்திரிய பலகீனத்தினால் அழிய மாட்டான், எவன் அழிந்து விடுவான் என்றால், எப்பொழுது நம்முடைய பலகீனங்களை நாம் நியாயப்படுத்தி விடுகின்றோமோ அப்பொழுது நாம் அந்த பலகீனத்திலிருந்து வெளிவர மாட்டோம். சில வீக்னஸ் இருக்கிறதுல தவறு கிடையாது, ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறோம் என்றால், நியாயப்படுத்தி விட்டால் பிறகு நமக்கு வெளிவருவதற்கு எந்த விதத்திலும் நாம் முயற்சி செய்ய மாட்டோம். நம்மிடத்தில் ஒரு பலகீனம் இருந்தால் இந்த பலகீனம் இருக்கின்றது என்று நமக்குள்ளாவது ஏற்றுக்கொண்டு, மற்றவங்ககிட்டயெல்லாம் சொன்னால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நமக்குள்ளாவது ஏற்றுக்கொண்டால்தான் நாம் முன்னேற முடியும். அதைத்தான் பகவான் கூறினார், பாத்தியமானக அபி மத் பக்தக விஷயைகி அஜிதேந்திரியக. இந்திரிய கட்டுப்பாடு இல்லாமல் ஏதாவது புலன்களில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் விஷயைகி ந அபிபூயதே, அவன் அழிந்து விடுவதில்லை. காரணம், என்னுடைய பக்தி அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுகின்றது. பிறகு 20வது ஸ்லோகத்தில் என்னென்ன சாதனைகள் எல்லாம் வேதாந்தத்தில் முக்கியமாக பேசப்பட்டுள்ளதோ அவைகளில் சிலவற்றை கூறி, பக்தி இல்லாமல் இந்த சாதனைகளை செய்தால் ஒருவன் இந்த சாதனையிலிருந்து எந்த சாத்தியத்தையும் அடைய முடியாது. ந சாதயதி மாம் யோகக. விதவிதமான யோக அபியாசங்கள், பிராணாயாமம், ஆசனம், தியானங்கள் மாம் ந சாதயதி, என்னை அடைவிக்காது. ந சாங்கியம் விசாரம், ஆத்ம விசாரமும் என்னை அடைவிக்காது. தர்ம உத்தவ, தர்ம அனுஷ்டானங்கள், சுவாத்தியாயக வேதத்தை மனப்பாடம் செய்தல், தபக தியாகம், தவம் தியாகம், இவைகளெல்லாம் என்னை அடைவிக்காது. அப்படின்னா இதெல்லாம் எது செய்யக்கூடாதா என்றால், பக்தியுடன் இவைகளை செய்ய வேண்டும். அதை எப்படி பகவான் சொல்றார், யதா ஊர்ஜிதா பக்திகி, என்னுடைய உறுதியான பக்தி, என்னிடத்தில் இருக்கின்ற உறுதியான பக்தி என்னை அடைவிப்பது போன்று இவைகள் அடைவிக்காது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், இந்த சாதனைகளெல்லாம் பக்தியுடன் கலந்து செல்ல வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் பக்தியை பற்றி பேசுகின்றார். 21. பக்த்யாக மேகயா க்ராஹ்யக. பக்த்யாக மேகயா க்ராஹ்யக.
ஸ்ரத்தயாத்மா ப்ரிய சதாம். பக்தி புனாதி மன்னிஷ்டாஹ. ஸ்வாபகானபி சம்பவாத். இங்கு பக்தியினுடைய பெருமையுடன் பக்தியினுடைய லட்சணத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது பக்தியின் மேன்மை பல ஸ்லோகங்களில் குறிப்பிட்டார். அதே சமயத்தில் எப்படிப்பட்ட பக்தி என்ற பக்தியினுடைய இலக்கணத்தையும் பகவான் அவ்வப்பொழுது குறிப்பிடுகின்றார். இங்கு முதல் வரியில் பக்தியினுடைய லட்சணத்தை குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட பக்தி தான் ஒருவன் என்னை அடைவிக்கும் என்று பக்தியை சற்று விளக்குகின்றார். எப்படிப்பட்ட பக்தி? பக்தியா ஏகயா அகம் கிராஹ்யக. கிராஹ்யகன பிடிச்சுக்கிறது, பிடிபடுதல். அகம் கிராஹ்யகன நான் பிடிபடுகின்றேன். நான் பிடிபடுகின்றேன் எதனால்? பக்தியா, பக்தியினாலதான் நான் பிடிபடுகின்றேன். என்ன பிடிச்சுக்கணும் அப்படின்னா அது வந்து பக்தியினாலதான். இப்ப பக்தியினால் நான் கிரகிக்கப்படுகின்றேன், அடையப்படுகின்றேன். இனி அந்த பக்திக்கு லட்சணம் சொல்ற, இரண்டு லட்சணங்கள் இங்கு பகவான் சொல்றார். ஏகயா பக்தியா, முதல் லட்சணம் வந்து பிளவுபடாத பக்தி. ஏகயா பக்தியா, ஏகம் என்றால் பிளவுபடாத பக்தி. பகவானு டோட்டல் செல்ஃபிஷா இருக்கார். எப்படின்னா நீ என்ன மட்டும்தான், வேற இடத்துல உன்னுடைய எமோஷன் போகக்கூடாது, வேற இடத்துல உன்னுடைய அட்டென்ஷன் போகக்கூடாது. இப்ப ஏகயா பக்தியானா உன்னுடைய பக்தி வந்து முழுமையாக பிளவுபடாமல் என்னிடத்தில் இருந்தால் அந்த பக்தியினால என்னை கிரகிக்க முடியும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்ட் பை வச்சுக்கோ. அதே போல பகவானையும் பல பேர் ஸ்டாண்ட்பையா வச்சுக்கிறது. இது எதுவும் வேலை செய்யலாம் பகவானை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லாமல் ஏகயா பக்தியா முழுமையாக பிளவுபடாமல் பகவான் மீது செலுத்தப்படுகின்ற அன்பினால் அந்த பகவான் கிரகிக்கப்படுவார். இது வந்து பிளவுபடாத பக்தி. இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ பக்தி எப்படியெல்லாம் பிளவுபடலாம் என்றால், அதாவது வந்து பக்தன் பக்தனால் அடையப்படுகின்ற சாத்தியம், பிறகு பக்தன் பயன்படுத்துகின்ற சாதனை, இப்படி நம்முடைய அன்பானது பிளவுபடும். அதாவது நாம், நம்முடைய லட்சியம், நாம் பயன்படுத்துகின்ற சாதனை. இதில் வந்து சாதாரணமாக உலக மக்கள் காமிய பக்தர்கள் வந்து பகவானை வந்து சாதனையாக வைத்திருப்பார்கள். சாத்தியம் ஏதாவது இருக்கும், தான் தன்னை விரும்பி அதுக்கு மேல இருக்கிற அன்பை சாத்தியத்துல வச்சு கடைசியில சாதனையில வச்சுக்கிறோம். அதனாலதான் அடிக்கடி சாதனைய மாத்திக்கிறோம், கோயில மாத்திக்கிறோம், பகவான மாத்திக்கிறோம். காரணம் என்ன? இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இனி ஒண்ணு, எத்தனை பகவான் இருக்கார் அப்படி மாத்திக்கிறோம். ஆனா இங்க வந்து ஏகயா பக்தியானா என்ன, நான் எவ்வளவு தூரம் நேசிக்கிறனோ, எவ்வளவு தூரம் சாத்தியத்தை நேசிக்கிறனோ, எவ்வளவு தூரம் சாதனையை நேசிக்கிறனோ, எல்லாமே ஒன்றுதான். இப்ப நான் ஈஸ்வரனை ஈஸ்வரன் துணை கொண்டு அடைய விரும்புகின்றேன். அதான் ஏகயா பக்தியா. இனி பக்திக்கு பகவான் கொடுக்கிற இரண்டாவது லட்சணம் ஸ்ரத்தயா பக்தியா. இங்க பக்தியையும் ஸ்ரத்தையும் பகவான் ஒன்றுபடுத்தி விடுகின்றார். ஸ்ரத்தையா, ஸ்ரத்தை சொரூபமான பிளவுபடாத பக்தியினால் நான் அடையப்படுகின்றேன். இங்க ஸ்ரத்தையாங்கிற சொல் பக்திக்கு அடைமொழி. ஏகயாங்கிறது போல ஸ்ரத்தையா. இதனுடைய பொருள் என்ன? அதாவது பக்தி என்ற இடத்தில் முழு நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அந்த ஸ்ரத்தையுடன் இருந்தாதான் அது பக்தியே தவிர, பலர் வந்து நான் உங்களை நேசிக்கிறேன், பகவானை நேசிக்கிறேன் எல்லாம் சொல்றோம்,
ஆனா அவர் சொல்றத ஒன்னும் நான் கேட்க மாட்டேன். அப்ப அந்த நேசித்தல்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இப்போ ஸ்ரத்தை என்றால் அந்த வாக்கியத்தில் இருக்கின்ற நம்பிக்கை. பொதுவாகவே ஸ்ரத்தைன்னு சொன்னா வச்சசி ஸ்ரத்தா, ஒருவருடைய வாக்கியத்துல ஒருத்தர் சொல்றத நம்ம நம்புனா அதுக்கு பேரு ஸ்ரத்தை. இப்ப பகவான் வந்து என்ன உபதேசிக்கின்றாரோ, இந்த உபதேசம் உட்பட உத்தவ கீதையாகட்டும் பகவத்கீதையாகட்டும் அல்லது வேதமாகட்டும், அதனுடைய வாக்கியத்துல இருக்கிற மனதுல தோன்ற நம்பிக்கை தான் பக்தி அப்படின்னு சொல்லி, ஸ்ரத்தா ரூபமாக உள்ள பிளவுபடாத பக்தியினால் நான் அடையப்படுகின்றேன். பிறகு வந்து பகவான் தன்னையே சற்று விளக்குகின்றார், நான் யார் அதை விளக்குகின்றார். ஆத்மா சதாம் பிரியக அகம். இந்த பகுதி எல்லாம் அகம்ங்கிறதுக்கான விளக்கம். பகவான் தன்னையே கொஞ்சம் சொல்றார், நான் யார் என்றால் அகம் ஆத்மா, நான் வந்து எல்லா ஜீவராசிகளினுடைய ஆத்மாவாக இருக்கின்றேன், நானே எல்லாருக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபமா இருக்கேன். அதனாலதான் என்ன அடையிறது, மோட்சத்தை அடையிறது ஒன்றுதான். பிறகு இனி ஒன்று தன்னை பத்தி சொல்றார், அகம் சதாம் பிரியக. சதாம் என்றால் சத் புருஷர்களுக்கு நான் பிரியமானவன், நான் வந்து நல்லவர்க்கு மேலோ மேலானவர்க்கு விரும்பத்தக்கவனாக இருக்கின்றேன். அகம் சதாம் பிரியக, சத் புருஷர்களுக்கு பிரியமான பொருளாக நான் இருக்கின்றேன். பொதுவா ஒரு ஆப்ஜெக்ட் மேல நமக்கு எப்ப அட்ராக்ஷன் வரும்னா, அதை ரொம்ப பேர் அது பின்னாடி போக ஆரம்பிச்சா நம்மளும் போவோம், அதை எல்லாம் விட்டுட்டா நம்மளும் விட்டுருவோம். அப்போ பகவான் வந்து மேலானவரானா, பகவான் மேலானவர் எப்படின்னா மேலானவர்களுக்கு பிரியமானவர். இப்ப மேலானவர்களாலதான் பகவானையே நேசிக்க முடியும். அசதாம் ந பிரியாக, அசத் புருஷர்களுக்கு நான் பிரியமானவனா இல்லை, ஆனா சத்புருஷர்களுக்கு நான் பிரியமானவனாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட நான் பக்தியினால் அடையப்படுகின்றேன். எப்படிப்பட்ட பக்தி? பிளவுபடாத ஸ்ரத்தையுடைய பக்தியினால். அப்படின்னா இங்க வந்து பக்தன் வந்து பகவானுடைய உபதேசத்துல நம்பிக்கை வைக்கணும், வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கணும், அவனைத்தான் இங்க பக்தன் அழைக்கின்றார். காமிய பக்தனை எல்லாம் பகவான் இங்கு சேர்த்து கொள்ளவில்லை. காமிய பக்தன் காமிய பொருளை அடைவான், ஆனால் என்னை அடைய வேண்டும் என்றால் அது பிளவுபடாத பக்தியாக இருக்க வேண்டும். இனி இரண்டாவது வரியில் பக்தியின் பெருமையை கூறுகின்றார். மன் நிஷ்டா பக்தி புனாதி. புனாதி என்றால் தூய்மைப்படுத்துகின்றது. பக்தி புனாதி, பக்தியானது ஒருவனை தூய்மைப்படுத்துகின்றது. எப்படிப்பட்ட பக்தி? மன் நிஷ்டா, என்னிடத்தில் நிலை பெற்ற பக்தியானது, என்னிடத்தில் செலுத்தப்பட்ட பக்தியானது ஒருவனை தூய்மைப்படுத்துகின்றது. இப்ப தூய்மைப்படுத்துதுன்னா அசுத்தமான யாரையாவது சொல்லணும் அல்ல, அதுக்கு பகவான் எக்ஸாம்பிளா சொல்றார், ஸ்வாபகான் அபி. ஸ்வாபகான் என்றால் மிக கீழான வாழ்க்கை முறையை வாழ்ந்து வருபவன். ஸ்வாபகான், ஸ்வாபகான் என்றால் நாய், அதை உட்கொள்பவன். ஸ்வான் பச்சதி இது ஸ்வாபகான், நாயை சமைச்சு சாப்பிடுபவன். ஸ்வாபகான் அப்படின்னு என்ன, எந்த ஒரு உடல் தூய்மை மன தூய்மை உணவு தூய்மை இப்படியெல்லாம் இல்லாமல் ஒருவன் இருந்திருந்தாலும், நான் பக்தியும் செலுத்திட்டு இதையும் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க அப்படிங்கிற சொல் அப்படிப்பட்டவனாக இருந்திருந்த போதிலும் அப்படி அர்த்தம். ஸ்வாபகானபி புனாதினா, நான் ஒரு காலத்துல இவ்வளவு மோசமா இருந்திருக்கிறனே எனக்கெல்லாம் கதி இருக்கா அப்படின்னா, பகவான் சொல்றாரு ஒரு காலத்துல என்னதான் மோசமா இருந்தாலும் நாய் போனை எல்லாம் சாப்பிட்டு இருந்திருக்கிற மாட்டோம்னு நினைக்கிறேன், அப்படியே சாப்பிட்டு இருந்திருந்தாலும் பகவான் பரவாயில்லன்னு சொல்றாரு, அப்படியே இருந்திருந்தாலும் பரவாயில்லை, அவனையும் இந்த பக்தியானது தூய்மைப்படுத்தும், உதவி செய்யும். எதிலிருந்து? கடைசி சொல் சம்பவாத்.
இங்க சம்பவகங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்லலாம். ஒரு அர்த்தம் வந்து சம்சாராத், சம்சாரத்திலிருந்து அவனை தூய்மைப்படுத்தி விடும், விளக்கி விடும், சம்பவத்திலிருந்து அவனை காப்பாற்றும். சம்பவம்னா சம்சாரம். இனி ஒரு பொருள் வந்து கீழான வாழ்க்கை முறை அல்லது பழக்கங்கள் அல்லது குணங்கள், ரொம்ப கீழான குணம், சீப் கேரக்டர். நமக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் அந்த கேரக்டர் சீப்பானதுன்னு தெரியாத வரைக்கும் சந்தோஷமா பெருமையா இருப்பான். என்னைக்கு தெரியுதோ அதுக்கப்புறம் நம்மைய பார்த்தாவே நமக்கு ஒரு அருவறுப்பு வரும். அப்படிப்பட்ட கீழான குணத்துடன் இருந்திருந்தாலும், தாமசமான ராஜசமான குணத்துடன் இருந்திருந்தாலும் அவனை வந்து இந்த பக்தியானது தூய்மைப்படுத்தி விடும். அதனால இங்க ப்ராப்ளம் வந்து பாஸ்ட் கிடையாது, ப்ரெசண்ட்டும் ஃபியூச்சரும் தாங்கிறாரு. இப்போ நீ வந்து எப்படி இருக்க விரும்புற, எப்படி இருக்க விரும்ப போகின்றாய், அதுதானே தவிர கடந்த காலம் முக்கியம் அல்ல. ஒருவன் எவ்வளவு கீழான குணத்துடன் இருந்திருந்தாலும், கலாச்சாரத்துல கீழ் நோக்கி இருந்திருந்தாலும், பக்தி அவனை தூய்மைப்படுத்தி விடும். இனி மேலும் பக்தியினுடைய பெருமையை பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். தர்ம சத்யதயோபேத வித்யா வா தபசான்விதம் மத் பக்த்யா பேத மாத்மானம் ந சம்ய ப்ரபுணாதிஹி. சில பேர் நினைக்கலாம், நான் வந்து தர்மப்படி வாழ்ந்து நற்குணங்களுடன் இருந்தால் அதுவே போதும், பக்திங்கிறது எதற்காக, எதற்கு என்னுடைய உணர்வுகளை எல்லாம் பகவானிடத்துல செலுத்தணும், பக்தி எதற்காக, நான் பக்தி செலுத்தாமல் சத்குணங்களுடன் சத்கர்மத்தை செய்து கொண்டு, சத்கர்மம்னா தார்மிகமான கர்மத்தை செஞ்சுட்டு நல்ல குணங்களுடன் இருந்தால் போதுமே, அதுவே புண்ணியத்தை கொடுக்காதா, அதுவே மோட்சத்தை கொடுக்காதா? இது பல பேர்த்தனுடைய கேள்வி. பல பேர் வந்து இந்த இரண்டு வேண்டான்னு ஒதுக்குவார்கள். ஒன்று வந்து வேதாந்தம் படிக்கிறது, இதெல்லாம் இருந்தாவே போது எதுக்கு கஷ்டப்பட்டு படித்து ஏதோ சாதன சதுஷ்டய சம்பத்தி அதெல்லாம் எதுக்கு அடையணும், இதுவே போதும். இரண்டாவது எதுக்கு பக்தியை, நம்மளுடைய உணர்வை எதுக்கு பகவான் இடத்துல திருப்பணும், ஒழுக்கமாக நல்லவனாக இருந்தால் போதாதா? பகவான் சொல்றார், நல்லவனாக இருக்கிறது நல்லது தான், ஆனால் அது என்னை அடைவிக்காது, அது உன்னை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடாது, போதாதுன்னு இங்கே பகவான் தெளிவாக சொல்கிறார். அதெல்லாம் நல்லது தான், அதெல்லாம் உன்னை தூய்மைப்படுத்து, உனக்கு புண்ணியம் கிடைக்கும், மற்றவனை காட்டிலும் நீ தர்மப்படி வாழ்ந்தா சந்தோஷமாக இருப்ப, இதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ என்னை புரிந்து கொள்ள முடியாது, என்னை அடைய முடியாது, என்னை பற்றிய அறியாமை உனக்கு நீங்காது, நான் யார்னு தெரியாமலே நீ வந்து நல்லவனாக இருந்துட்டு போயிருவையே தவிர நீ வந்து என்னை உணர முடியாது. அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். தர்மக, முதல் சொல் தர்மக. இங்கே தர்மகன வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சில கடமைகள், சந்தியாவந்தனம், பூஜைகள், யாகங்கள் போன்றவைகள், நித்திய நைமித்திக சொதர்மங்கள். பிறகு வந்து சத்திய தயா உபேதக. இந்த சொதர்மமானது சாமானிய தர்மமான சத்தியம் தயை போன்றவைகளுடனும் கலந்தது. இங்க சத்தியம் அப்படிங்கிறது உண்மை பேசுறது, தயாங்கிறது கருணையுடன் இருத்தல். யாரிடத்துல கருணையுடன் இருத்தல், துக்கிதேஷம், யாராவது கஷ்டப்பட்டா கஷ்டப்படுறவங்களை பார்த்த உடனே அல்லது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டா நம்ம மனதில் இயற்கையாக வர வேண்டிய உணர்வு வந்து தயா. அதுதான் தயாங்கிற ஒரு குணம். தயா அப்படின்னு ஒருத்தர் கஷ்டப்பட்டு நம்ம மனசில் நேச்சுரலாக ஒரு அன்பு வரணும்.
ஆனால் பல சமயங்கள் என்ன வரும் தெரியுமோ, யாராவது கஷ்டப்படுறது கேட்டால் அப்படித்தான் வேணும் அப்படின்னு ஆழ்ந்த மனசில் ஒரு சந்தோஷம் வரும். அப்படி படுட்டும் அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும், என்ன அன்னைக்கு அப்படி பண்ணினான்ல அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்படியெல்லாம் வராமல் தன் கஷ்டப்படுற பகைவனே ஆகட்டும், கஷ்டப்படுறான்னா மனசில் தயைங்கிற உணர்வு வரணும். பிறகு நேச்சுரலாக சத்தியம் வரணும். பொய் பேசுறதுக்கு தான் யோசித்து கஷ்டப்பட்டு பேசணும், உண்மை பேசுறது நேச்சுரலாக இருக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தர்கிட்ட ஒன்று கேட்டேன், அவர் வந்து உடனே பொய் சொல்லிட்டார். பிறகு வந்து உடனே அடுத்த நிமிஷம் நான் இயற்கையாக சொல்லிட்டேன், உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு மாற்றி சொல்கிறார். ஏன் லேட்டுன்னு கேட்டால் உடனே ஒரு பொய் நேச்சுரலாக வந்துடுது. அதுக்கப்புறம் தன்னை ஞாபகப்படுத்திட்டு அது இயற்கையாக சொல்லிட்டேன், உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் உண்மையை சொல்கிறார். அப்படி இல்லாமல் நேச்சுரலாக உண்மை வரணும். எப்போ உண்மை வரக்கூடாதுன்னா, அந்த உண்மையை கிரகிச்சிக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து உண்மையை சொல்லணும். நம்மைய பாதுகாத்துக்கிறதுக்காக எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட குணங்கள் உபேதம்னா சேர்ந்த சத்திய தயா, உபேதம்னா உண்மையை பேசுறது, அன்புடன் இருத்தல், கருணையுடன் இருத்தல், இப்படிப்பட்ட நற்குணங்களுடன் தர்ம அனுஷ்டானம், ஒருவன் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு இருக்கின்றான், இதை செய்வது. பிறகு அடுத்தது வித்யாவா தபசான் விதா. இங்க வித்யான்னா விதவிதமான உபாசனைகள் அல்லது விதவிதமான அறிவுகள். வேதத்தில் வந்து எத்தனையோ ஜோதிடத்தை பற்றி ஞானம் இருக்குது, விஷயம் இருக்குது, எத்தனையோ வேதத்தினுடைய அங்கங்களாக சில ஞானம் இருக்குது, அல்லது விதவிதமான தியானங்கள், எந்தெந்த விதத்திலெல்லாம் இறைவனை தியானம் பண்ணலாங்கிற தியானம். இந்த வித்யா எதோடு சேர்ந்திருக்கணுமா, தபசான் விதா, தவத்துடன் கூடிய ஞானம். என்ன அழகா பகவான் ஞானத்துக்கு லட்சணம் சொல்றார். பல பேர்த்துக்கு ஞானம் இருக்கும், தவமே இருக்காது. ஏன்னா அது புத்தி மட்டும் எக்ஸ்ட்ரா வேலை செய்யும் போது புக்கு நாலேஜை நல்லா கெயின் பண்ணிடலாம். ஜோதிடத்தை பற்றியும் கல்பசாஸ்திரம், நிருத்தி, வியாக்கரணம், இப்படி எல்லாம் ஞானத்தை நம்ம அடைஞ்சிடலாம். ஆனால் தவம் இல்லாமல், தவம் இல்லாமல்னா இதுக்கு முன்னாடி சொன்ன சத்தியம், தயா போன்ற குணம் இல்லாமல். ஆனால் இவனுக்கு என்ன இருக்கான், தவமும் உள்ளது. இவன் எளிமையா வாழ்றான், தவத்துடன் இருக்கின்றான், அறிவையும் அடைஞ்சுள்ளான். என்ன சொல்றார் பகவான், ஆனால் இரண்டாவது வரியில மத் பக்தியா அபேதம். அபேதம்னா இல்லை, உபேதம்னா சேர்ந்திருப்பது, அபேதம்னா சேர்ந்தில்லாமல், அபேதம்னா விலகிய, ஃப்ரீ ஃப்ரம். மத் பக்தியா அபேதம்னா இவைகளெல்லாம் என்னுடைய பக்தி இல்லாமல் இருந்தால், இந்த மாதிரி வேதத்தை அனுஷ்டானம் பண்ணுறது, நற்குணங்களுடன் கூடியிருத்தல், வித்யா விதவிதமான அறிவை அடைதல், உபாசனை பண்ணுறது, தவம் பண்ணுறது, இதெல்லாம் மத் பக்தியா அபேதம், என்னுடைய பக்தி இல்லாமல் இருந்தால். என்ன நம்ம பார்க்குறோம், சில பேர் தியானம் பண்ணுவாங்க அங்கே பக்தி இருக்காது, சில பேர் தவம் செய்வார்கள் உண்மையான பக்தி இருக்காது. யார் எக்ஸாம்பிள்னா எல்லா அசுரர்களுக்கும் இதுக்கு உதாரணம். அசுரர்கள் செய்யாத தவத்தையா நம்ம பண்ணிடுறோம், அசுரர்கள்னாவே அசுரத்தனமாக தவம் செய்பவர்கள், ஆனால் வந்து அவர்களுக்கு பக்தி இல்லை. சரி, இப்படிப்பட்டவர்கள் என்ன ஆகுமா, இவர்களை இப்படிப்பட்ட சாதனம், என் மீது பக்தி இல்லாமல் முன் சொன்ன சாதனைகளெல்லாம் ந சம்யக் ப்ரபுணாதிஹி, அதாவது புணாதினா தூய்மைப்படுத்தும், இவைகளையும் இந்த சாதனைகள் தான் தூய்மைப்படுத்தும், ஆனால் ந சம்யக் ப்ரபுணாதி என்றால் முழுமையாக தூய்மைப்படுத்தாது. இங்கே வந்து முக்கியம் வந்து சம்யக், சம்யக்னா நன்கு, ப்ர அப்படின்னா பிரகர்ஷேன முழுமையாக, நன்கு முழுமையாக இந்த சாதனைகள் இவனை தூய்மைப்படுத்தி விடாது. அப்படின்னு என்ன அர்த்தம், சத்தியத்தை பேசுறது, அன்புடன் இருத்தல், அறிவை அடைதல், தவம் செய்தல், இவைகளெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்தும். அதனாலதான் பக்திங்கிறது இல்லாமையே ஒருவன் இதெல்லாம் செஞ்சு அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும், நல்லா இருப்பான், சந்தோஷமா இருப்பான்,
ஆனா இங்க பகவான் என்ன சொல்றார், ந சம்யக், முழுமையாக அவனை தூய்மைப்படுத்தி விடாது. அஜ்ஞானம்ங்கிற அசுத்தத்துடன் தான் அவன் இருப்பான், அஜ்ஞானியாகத்தான் அவன் இருப்பானே தவிர இந்த பக்தி தான் அவனை தூய்மைப்படுத்தும். இப்ப இந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், பக்தியினுடைய மகத்துவம், பக்தியினுடைய லட்சணம், பக்தியினுடைய அவசியம், என்ன சாதனைகள் எவ்வளவு சாதனைகள் இருந்தாலும் நமக்கு வந்து பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். இனி அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் பக்தியை பற்றி வேறொரு கருத்தை எடுத்து பகவான் விளக்குகின்றார். 23rd ஸ்லோகம். கதம் வினா ரோம ஹர்ஷம் த்ரவதா சேதஸா வினா வினானந்தாஸ்ரு கலயா சுத்தே பக்த்யா விநாஷய. இருபத்தி மூன்று 23, 24 இந்த இரண்டு ஸ்லோகங்களில் பக்தியினுடைய முதல் படியும் பக்தியினுடைய லிங்கம் அடையாளத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். பக்தி எப்படி ஆரம்பிக்கும், பக்தியினுடைய பிகினிங் ஸ்டேஜ், அதனுடைய துவக்கத்தையும் அதனுடைய அடையாளங்களையும் பகவான் குறிப்பிடுகின்றார். பிறகு எப்படி இந்த பக்தி டாபிக்கை முடிப்பார் என்றால், இந்த பக்தியை வளர்த்து கொள்கின்ற உபாயத்தை சொல்லி முடிக்க போறார். இப்ப நமக்கு வந்து இந்த இதுதான் இனி வர்ற தலைப்பு, அதாவது பக்தியை எப்படி வளர்த்தி கொள்ளுதல். ஏன்னா இவ்வளவு தூரம் பக்தியை கேட்ட உடனே நமக்கு என்ன வந்திருக்கும்னா, பக்தி வந்திருக்காது, பக்தியின் மீது பக்தி வந்திருக்கும். பக்தி வேணும் பக்தி வேணும்னு வந்திருக்குமே தவிர ஆனா பக்தி வந்திருக்காது. உடனே என்ன என்ன பகவான் சொல்லி ஆகணும், சரி இந்த பக்தியை எப்படி வளர்த்தி கொள்ளுதல் அதை சொல்ல போற. அதற்கு முன்னாடி பக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆன லிங்கம், லிங்கம்னா அறிகுறி அடையாளம், அடையாளத்தை சொல்ல போறார். இப்போ வந்து நமக்கு ஒரு சந்தேகம், எனக்குள்ள எவ்வளவு தூரம் பக்தி இருக்குன்னு நான் எப்படி கண்டுகொள்ளுதல். எல்லாத்துக்கும் இந்த சந்தேகம் வருதல்ல, சாதன சதுஷ்டய சம்பத்தினா எவ்வளவு தூரம் இருக்குன்னு நான் எப்படி கண்டுகொள்ளுதல். இதுக்கு ஏதாவது மெஷின் இருந்ததுன்னா பிபிக்கெல்லாம் அதுக்கு மெஷின் இருக்கு, அது எவ்வளவு இருக்கு, சுகருக்கு வந்து அதுக்கு தகுந்த இது இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு நார்மல் இருக்கா, பிலோவா எபோவ் நார்மலா, இதுக்கெல்லாம் டெஸ்ட் இருக்கு. இப்போ பக்திக்கு என்ன டெஸ்ட், அதாவது வந்து எனக்குள்ள பகவான் மீது எந்த அளவுக்கு பக்தி இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம், அதைத்தான் லிங்கம்னு சொல்கிறார். டெஸ்ட் என்ன அதை இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதே சமயத்தில் பக்தியினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் அதையும் குறிப்பிடுகின்றார். இந்த பக்தி என்று வரும்பொழுது நம்முடைய உணர்வுகள்னு பார்த்தோம், நம்மளுடைய எமோஷன்ஸ் உணர்வுகள் வந்து பொதுவாக ஒரு உயிருடைய பொருள் மீது தான் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். இப்போ உதாரணமாக ஒருவர் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா செலவுடைய அல்லது 10 லட்சம் ரூபாய்க்கு தங்கத்திலேயே ஒரு நாய் பொம்மையை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோமே. ஒருவர் வந்து உயிருடைய ஒரு அழகான நாயை கொடுக்குறார். இப்போ எதன் மீது நம்ம எமோஷனை அதிகமாக செலுத்த முடியும், நமக்கே நல்லா தெரியும். அது என்னதான் தங்கத்தில் பொம்மையாக இருந்தாலும் அதை போய் கொஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டோம். இந்த 1 வயசு குழந்தைகிட்ட பெரியவங்களை பார்த்தோம்னா நம்மளே என்னமோ அது புரிகிற மாதிரி நம்ம நினச்சி பேசிகிட்டு இருப்போம். அறிவுபூர்வமாக நம்ம பேசுறது ஒன்றுமே அதுக்கு புரியாது தான். அதே போல் சில பேர் நாய்கிட்ட தங்கம் கண்ணேன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான், அது ஏதோ இவர் பேசுகிற லாங்குவேஜ் எல்லாம் அதுவும் படிச்சிருந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி. அப்போ நேச்சுரலாக என்ன நடக்குது அப்படின்னா, அது குழந்தையாகட்டும் பெட்டாகட்டும் உயிரினங்களாகட்டும் ஒரு லைஃப் பிரின்சிபலிடம்தான், உணர்வுடைய ஒரு பர்சனிடம்தான் நம்ம உணர்வுகள் தூண்டப்படும். அதனால தான் சாஸ்திரத்தில் வந்து ஈஸ்வரனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு பர்சன், அவர் வந்து அம்பாள் ரூபமாக இருக்கார், சிவன் ரூபமாக இருக்கார், கிருஷ்ணராக இருக்கார், குழந்தையாக இருக்கார்னு சொல்லி
சாஸ்திரத்துல ஏன் பகவான வந்து நம்மைய போல ஒரு உருவத்தை கொடுத்துள்ளார்கள்? ரிஷிகளுக்கெல்லாம் தெரியாதா, ஒண்ணுமே வேண்டாம், நிர்குணம்தான் பகவான், நிர்குணம்னே சொல்லிட்டு போயிருவோம்னு ஏன் சொல்லல? ஏனென்றால் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு ஒரு உயிர் தேவைப்படுகின்றது. ஆகவே இந்த இடத்துல பகவான் என்ன சொல்ல போறார், ஒரு சாதாரண மனிதர்கள் இடத்துல நம்ம உணர்வை செலுத்தணும் அப்படின்னா ஒருத்தர் மீது நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட், அது யார் வேணாலும் இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், குழந்தை அம்மாவா இருக்கலாம், இப்போ அவர்களிடத்தில் நண்பர்களா இருக்கலாம், அவர்களிடத்துல நம்ம உணர்வுகளை செலுத்தும் பொழுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கிறோம், அப்ப நம்ம மனதில் என்னென்ன உணர்வுகள் எல்லாம் ஏற்படும், எப்படி எல்லாம் இருக்கும், அந்த உணர்வுகள் எல்லாம் நமக்கு பகவான்கிற எண்ணத்துல வரணுமா? ஒரு சாதாரண மனிதர்களிடத்துல மற்ற உயிரினிடத்துல நாம உணர்வை செலுத்தும் பொழுது அந்த உணர்வை செலுத்தும் பொழுது நமக்குள்ள என்னென்ன அடையாளங்கள் ஏற்படுமோ அதெல்லாம் பகவானை நினைக்கும் பொழுது ஏற்பட்டால் அதுதான் அடையாளம்னு இங்க பகவான் சொல்றார், அதுதான் லிங்கம். இப்ப விருப்பமான ஒருவரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த உடனே என்ன ஏற்படும்னா கொஞ்ச நேரம் பேச முடியாது, அதெல்லாம் பகவான் சொல்ல போறார். பிறகு ரோமாஞ்சலின்னு சொல்றது, அப்படியே மெய் சிலிர்த்துருவோம், பிறகு வந்து கண்ணீர் வரும் அல்லது சிரிப்போம். சில பேர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துன்னு ஓங்கி ஒரு அடி கொடுப்பாங்க, அது என்னன்னா அது ஒரு விதமான அன்பு தொல்லைன்னு சொல்றது. இந்த குழந்தைகளை சும்மாவா விடுறோம், அதை போட்டு அழுகிற வரைக்கும் போட்டு அதை கொஞ்சம், இதெல்லாம் என்னன்னா பக்தியினுடைய வெளிப்பாடு. இந்த உணர்வுகள் எல்லாம் அழுகிறது, சிரிக்கிறது, பிறகு வெட்கத்தை விடுறது. ஒருத்தர் ரொம்ப பெரிய ஆளா இருப்பார், குழந்தைய பார்த்த உடனே அவரு பிளாட் ஆகிடுவார், அவரு கீழே படுத்துட்டு குழந்தையோட கொஞ்சிட்டு இருப்பார். இதெல்லாம் என்னன்னா அந்த இடத்துல வெட்கம் எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், பிரஸ்டீஜ் பார்க்க மாட்டோம், அந்த காலை எடுத்து கண்ணில் ஒத்திக்குவோம், குழந்தைகளுடைய கால் எடுத்து, இதெல்லாம் என்னெல்லாம், இதெல்லாம் பக்தியினுடைய வெளிப்பாடு. இந்த இரண்டு ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்றார், இந்த வெளிப்பாடெல்லாம் பகவானை நினைக்கும் பொழுது ஏற்பட்டால், இந்த ஒரு மனிதனிடத்துல நம்ம வந்து எந்த அன்பை செலுத்தும் போது என்னென்ன எக்ஸ்பிரஷன் வருதோ, சிரிக்கிறது, அழுகிறது, வெக்கத்தை விடுறது, இதெல்லாம் பகவானிடத்தில் ஏற்படும் பொழுது நமக்குள்ள பக்தி ஆரம்பம் ஆகி உள்ளது. அதாவது பக்தியினுடைய வளர்ச்சி, பக்தியினுடைய அடையாளங்களை பகவான் சொல்றார். மற்ற மனிதர்களிடத்துல அன்பை செலுத்தும் பொழுது என்னென்னலாம் ஏற்படுதோ அதெல்லாம் பகவானிடத்தில் ஏற்பட்டார். இத ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரே ஒரு சின்ன வாக்கியத்துல சொல்றார், நீ வந்து எத்தனையோ விஷத்துக்கு அழுகிற, கடவுளுக்காக அழுதுருக்கிறையா அப்படின்னு கேட்குற. நம்ம யோசிச்சு பார்த்தா சின்ன குழந்தையிலிருந்து பெரிய சாகர வரைக்கும் எத்தனையோ விஷயத்துக்கு அழுதுருக்குறோம். அழுகிற விதம் வேறா இருக்கலாம், சின்ன குழந்தையில ஒரு விதத்தில் அழுதுருப்போம், பெருசாகும் போது வேற விதத்தில் அழுவோம், புலம்புவோம் அல்லது எதையாவது போட்டு உடைப்போம், அந்த மாதிரி அழுவோம். அப்படி பகவானிடத்துல நீ அழுதுருக்கிறையான்னு ஒரு கேள்வி, அவ்வளவுதான். அதுதான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது வந்து இந்தந்த அடையாளங்களை எல்லாம் பகவான் குறிப்பிட்டு பகவானை நினைச்சு உனக்கு இதெல்லாம் ஏற்படுதா, அப்படி ஏற்பட்டால் நம்மை புரிஞ்சுக்க சொல்றார், உனக்குள் பக்தி வளர ஆரம்பிக்கின்றது. அப்பொழுதுதான் உன்னுடைய எமோஷன்ஸ், உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் நீ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சொல்றோம்னா ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம். எங்கினா இந்த அனாத்மாவான இந்த உலகத்திலும், உலக பொருள்களிடத்திலும், உலக மக்களிடத்திலும் நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிட்டோம். அதை எடுத்து பகவானிடத்துல நம்ம போட்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்? பிறகு பக்தியினுடைய முதல் படி என்னன்னா இந்த இரண்டு ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்ற வர்ணனை. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், அடையாளங்களும் முதல் படிகளும். நம்ம வந்து இதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர்த்துக்கு இந்த மாதிரி எல்லாம் சிம்டம் இருந்திருக்கும் ஆரம்ப காலத்துல, அதாவது கோயிலில் போய் அபிஷேகத்தை பார்த்த உடனே அப்படியே அழுக வரும், பகவானுக்கு செய்யற அலங்காரங்கள், சில கதைகளை படிக்கும் பொழுது, அல்லது வந்து மகாபாரத ராமாயண சீரியலை பார்க்கும்போது நமக்கு அழுக வரும், வேதாந்தம் படிச்சு எனக்கு அழுக வரலையேன்னு சில பேர்த்துக்கு அழுக வர ஆரம்பிச்சிடும்.
முன்னெல்லாம் நான் அதெல்லாம் பார்த்து அழுதுட்டு இருந்தேன், இப்ப இந்த வேதாந்தம் எல்லாம் படிச்ச உடனே அழுக போயிடுச்சு, அப்ப எனக்கு பக்தி போயிடுச்சா? சில பேர்த்துக்கு இப்படி ஒரு சந்தேகம், இந்த வேதாந்தம் படிச்சா பக்தி எல்லாம் போயிருமான்னா, இங்க பகவான் என்ன சொல்றார், இது ஆரம்பம், இப்படித்தான் ஆரம்பிச்சிருக்கணும். நீ ஆரம்பத்துல வந்து ஒரு தியாக ஒருத்தன் தியாகம் பண்றான் ஒரு படத்துல அல்லது சீரியல்ல, அத பார்த்த உடனே அழுக வந்துச்சு அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு அடைக்குவாங்க யாராவது பாக்குறாங்களான்னு சொல்லி, அதெல்லாம் வேண்டாம். அது அழுதோ அப்படின்னா அவருக்காக நம்ம அழுகல, அவன் காசு வாங்கிட்டு சந்தோஷமா அங்க அழுதுட்டு இருக்கான். நம்ம அந்த தியாகத்துக்காக மனம் உருகுதுன்னு அர்த்தம். ஒரு கேரக்டரை பார்த்து நம்ம அதனோட ஒன்றுகின்றோம் அப்படின்னு சொன்னா அந்த குணம் நம்மை உருக்குகின்றது. ஒரு தியாகத்துக்காக கண்ணீர் விட்டோம்னா நம்ம மைண்டும் தியாகம்ங்கிற ஒரு வேல்யூவை கல்டிவேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படி இந்த மனம் உருகுதல் அதைத்தான் இங்க வந்து லட்சணமா அல்லது அடையாளமா பகவான் குறிப்பிடுகின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், கதம் வினா ரோம ஹர்ஷம், ரோம ஹர்ஷம் வினா, ரோம ஹர்ஷம்னா மயிர் கூச்சல், உடல் இருக்கிற ரோமங்கள் எல்லாம் அது வந்து ஒரு விதமான ஒரு புல்லரிப்புன்னு சொல்றமே சிலிர்த்தல், ரோமம் சிலிர்த்தல், ரோம ஹர்ஷம்னா சிலிர்த்தல். இந்த சிலிர்த்தல்ங்கிறது எப்ப ஏற்படுனா, சில பேருக்கு அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. காரணம் என்ன, ரொம்ப தாமசமா இருந்தா தாமசமான ஜந்து மேல ஐஸ் வாட்டரையே ஊற்றி பாருங்க, அது ஒண்ணு சிலிர்க்காது. காரணம் என்னன்னா, அவ்வளவு ஒரு எமோஷனலி ஒரு விதமான எமோஷனும் தூண்டப்படாம இருக்கும். மீர்னா எப்ப சிலிர்க்குமே, அதாவது சாப்பிட்டா சிலிர்க்கும் சில பேர், அவ்வளவுதான். ஒரு நல்ல விஷயத்த பார்க்கும் போது அந்த உள்ளம் வந்து புலகிதம் அடைதல், ஒரு எமோஷனல் கிக் வரணுமே, அது வரணும்னாலும் கூட எமோஷன் கொஞ்சம் வளர்ந்திருக்கணும். இங்க வந்து பகவானை நினைக்கும் பொழுதும், பகவானை பற்றிய கதைகள் கேட்கும் பொழுதும், பகவானுடைய அனுகிரகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுதும், இப்ப நாயன்மார்கள் ஆழ்வார்கள் கதையெல்லாம் படிக்கிறோம், பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணல, ஒரு பகவான் ஒரு ஆழ்வாருக்கும் நாயன்மாருக்கும் அனுகிரகம் பண்றார். அதை கேட்கும் பொழுது நமக்கு என்ன வரணும்னா ரோம ஹர்ஷம். இப்ப பகவானுடைய பெருமையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ரோம ஹர்ஷம் வந்தால் பகவான் சொல்றார், அப்பொழுது உனக்கு வந்து பக்திங்கிற உணர்வு ரீடைரக்ட் ஆகுது, உன்னுடைய எமோஷனை வந்து பகவான் மீது செலுத்த ஆரம்பித்துள்ளாய் என்று புரிந்துகொள் அப்படின்னு சொல்றார். இப்ப ரோம ஹர்ஷம்ங்கிறது இது ஒரு விதமான எக்ஸ்பிரஷன், உடனே நம்ம டெஸ்ட் பண்ணிடக்கூடாது எனக்கு இது வரலையே அப்படின்னு, இது ஒரு விதமான எக்ஸ்பிரஷன், சில பேர்த்துக்கு வரலாம் சில பேர்த்துக்கு வேற விதத்துல இருக்கலாம். இனி அடுத்தது என்னன்னா, அதுதான் ரொம்ப முக்கியம், திரவதா சேதசா வினா. ரொம்ப அழகான சொல்ல பகவான் பயன்படுத்துறார், சேதசா திரவதா, மனம் உருகாமல். திரவதா என்றால் உருகுதல், சேதஸ் என்றால் மனம், திரவதா சேதசா வினா என்றால் மனம் உருகாமல் உன்னால எப்படி மனதை தூய்மைப்படுத்த முடியும் அல்லது பக்தி செலுத்த முடியும், மனம் உருகுதல். இந்த எமோஷன்ஸ் இருக்கே அது அப்படியே உருகணும்னு பகவான் சொல்றார், மன உருக்கம். அதாவது மனதுல வந்து ஒரு உருக்கம் வரணும், மன உருக்கம். இது எப்படி சொல்றதுன்னா, இதெல்லாம் சொல்ல முடியாது, அவங்கவுங்களுக்கு வந்தாதான் புரியும். ஒரு லட்டை சாப்பிட்டு கொஞ்சம் விளக்குங்களை அது எப்படி இனிப்பா இருந்ததுன்னா, ஒரே ஒரு விளக்கம்னா வாயை துறக்க வச்சு உள்ள போடணும், அவ்வளவுதான், வேற விதத்துல விளக்க முடியாது. அப்ப சேதசா திரவதா அப்படின்னு சொன்னா மனமானது உருக வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம், பின்னாடி பகவான் சொல்ல போறார். பகவானுடைய கதையை கேட்கும் பொழுது, பகவானுடைய பெருமையை எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது, நம்ம மனசு வந்து அந்த இடத்துல யாரு ஈஸ்வரன், இந்த எமோஷன்லாம் கூடாது, இதெல்லாம் இன்டெலெக்சுவலுக்கு ஒத்து வராதுன்னெல்லாம் அப்போ சொல்லக்கூடாது. அப்பெல்லாம் நம்ம மனதை விட்டரணும், உருக வைக்க வேண்டும். குறிப்பாக ஒரு பக்தன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், பகவானுக்காக எத்தனையோ தியாகம் பண்ணுறான், எத்தனையோ இல்லை எல்லா நாயன்மார்களுடைய கதையிலையும் பார்த்தா கஷ்டம்தான் இருக்கும், சந்தோஷமே இருக்காது. காரணம் என்ன, பக்தனுக்காக அவ்வளவு தியாகம் பண்ணுறான், அந்த தியாகத்தை அவன் பண்ணுறான்னு படிக்கும்போது
நம்ம மனசுல என்ன வரணும்னா கொஞ்சமாவது உருகணும். அந்த இடத்துல சாட்சி பாவமா நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சாட்சியா ஏதோ ஒரு நாவல் படிக்கிற மாதிரி படிக்கூடாது. நாவல் படிச்சாலுமே உருகணும். ஒரு ஆத்தர்னுடைய திறமை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் எப்படி எழுதணும் ஒரு நாவலோ கதையோ எப்படி எழுதணும்னா, அந்த எமோஷனல் பர்சனாலிட்டியை டச் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டா தான் அவர் சரியா ப்ரெசன்ட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அது நாவலாகட்டும் படம் ஆகட்டும், அதை எப்படின்னா அப்படி வந்து பண்ணணும். ஆனால் சில பேர் என்ன டைரக்ட் பண்ணாலும் சில பேர்த்த டச் பண்ணவே முடியாது. காரணம் என்ன, அப்படி ஒரு கல் மாதிரி இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. திரவதா சேதசா, நம்முடைய மனமானது உருக வேண்டும். இதெல்லாம் பக்தியினுடைய அடையாளங்களும் ஆரம்ப நிலைகளும். பிறகு இதே தான் தொடரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பக்தி அப்படியே மெச்சூர் ஆகணும், பக்தி அப்படியே பக்குவம் அடைஞ்சு பிறகு இந்த சிம்டம்ஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம செல்ல வேண்டும். ஆனால் இதன் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். இனி இரண்டாவது வரியில், வினா ஆனந்த அஸ்ரு கலையா. ஆனந்த அஸ்ருனா ஆனந்த கண்ணீர், கலையான விடாமல், ஆனந்த கண்ணீர் விடாமல் எப்படி நம்முடைய மனம் தூய்மை ஆகும். ஆனந்த ஆனந்தம்னா சந்தோஷத்துல அஸ்ரு கண்ணீர் கலையான செல் விடுதல். அதாவது வந்து ஆனந்த கண்ணீர் விடாமல், வினான்னா அதெல்லாம் இல்லாம நீ எப்படி பக்தியில வளர முடியும்னு பகவான் கேக்குற. இப்ப ஆனந்த கண்ணீர், அதுவும் உண்மைதான். நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் அழுதுருவோம், ரொம்ப துயரம் வந்தாலும் அழுவோம். இப்போ வந்து சந்தோஷத்தில் அழுகிறோம் அப்படின்னா, இவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்த உடனே ஆனந்த கண்ணீர் வருது. காரணம் இவ்வளவு கிடைச்சிடுது எனக்கு. ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஒருத்தனை சந்தோஷப்படுத்துதுன்னா பகவான் நம்மையே சந்தோஷப்படுத்தணும். உண்மையிலேயே என்ன நடக்கணும்னா, வேதாந்தம் படிக்க படிக்க ஒவ்வொரு ஐடியா புது புது ஐடியா புரிய புரிய இதெல்லாம் நடக்கணும் நமக்கு. என்னன்னா, எனக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுது, இந்த ஐடியா புரிஞ்சிடுதுன்னு ஒவ்வொரு படியா போக போக நம்ம மனம் உருகணும், ரோம அஞ்சலி மெய் செலுக்கணும், பிறகு ஆனந்த கண்ணீர் வரணும். நோட்ஸை படிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கணும்னு அர்த்தம். புரிஞ்சிடுதுன்னா மற்றவங்க பார்த்து இன்னமும் நினைச்சிட்டு போகட்டும், அது அடுத்த ஸ்லோகத்துல போறாரு, வெக்கத்தை விட்டுருங்க அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார். திடீர்னு நம்ம நோட்ஸை படிக்கிறோம், ஒரு ஐடியா திடீர்னு புரியுது, உடனே என்ன ஏற்படணும்னா ஆனந்த கண்ணீர். இதெல்லாம் வந்தால் உள்ள ஏதோ வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உள்ள போய் பக்தி வேலை செய்யுது. ஒண்ணுமே வரல அப்படின்னா அப்படியே மண்ணு மாதிரி ஏதோ காலத்தை போக்கிட்டு பொழுத போக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். வினா அஸ்ரு கலையா. பிறகு பகவான் கேட்கிறார், சுத்தியே பக்தியா வினா ஆசயக. இதெல்லாம் சொன்னாரே, இதெல்லாம் எதன் மூலமா வரணுமா, எதன் நிமித்தமா வரணும், பக்தியா. பக்தியின் நிமித்தமாக இங்கு சொல்லப்பட்டுள்ள அறிகுறிகள் ஏற்பட வேண்டும். பக்தியா இங்க நெகட்டிவா சொல்றார். வினா அப்படி இல்லை என்றால், பக்தியின் மூலமாக இங்கு குறிப்பிட்ட உணர்வுகள் ஒருவனுக்குள் வரவில்லை என்றால், அதனாலதான் பெரியவங்க பாடி வச்சாங்க, அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு சொல்லி. உண்மைதான, வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு கிடைக்கலன்னா அழுதுதானே சாதிக்கிறோம். இந்த அழுகிறதுக்கு பேரு வருணாஸ்திரம்னு பேர். வருணாஸ்திரம்னா அழுதா சாதிச்சிடுறது. சில பேர் அழுதே சாதிக்கிறது. இந்த குழந்தைகள்லாம் அழுதுதானே சாதிக்கிறார்கள். இந்த அழுகிறதுங்கிறது ஒரு வெப்பன் நம்ம பயன்படுத்துறோம், ஒரு வெப்பனா பயன்படுத்தி சாதிச்சிடுறோம். இந்த பசங்கனால அது கொஞ்சம் கஷ்டம், பெண்களுக்கு ரொம்ப சுலபமா சாதிக்க கூடியது. அழுது அழுது சாதிக்கிறது, பசங்களும் அதை செஞ்சுதான் ஆகணும். இப்பெல்லாம் மாறி போச்சு, மாறி மாறி அழுது கொண்டு இருக்கின்றார்கள். எப்படியோ அழுது காரியத்தை சாதிக்கிறோம், லௌகிக காரியத்தை அழுது சாதிக்கிறோம்னா பகவானிடத்திலும் அதே அஸ்திரத்தை தான் பயன்படுத்தணும், அழுதுதான் சாதிக்கணும். கடைசியா பகவான் கேட்கிறார், ஆசையக வினா ஆசையக. ஆசையக அப்படின்னு சொன்னா மனம், மைண்ட். நம்முடைய மனம் பக்தியா வினா கதம், கதம்ங்கிற முதல் சொல், கதம் சுத்தியேத், எப்படி தூய்மை அடையும். இப்ப கதம் சுத்தியேத், கதம்ங்கிற முதல் சொல் எடுத்து சுத்தியேத். இந்த கதம்ங்கிறது இந்த இடத்துல கேள்வி அல்ல, ஆச்சரியக்குறி. எப்படி தூய்மை அடையும்,
ஆசையக நம்முடைய மனம் பக்தியா வினா, பக்தி இல்லாமல், இப்படிப்பட்ட பக்தியினுடைய எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடு இல்லாமல், பக்தி இல்லாமலும் பக்தியினால் இப்படிப்பட்ட வெளிப்பாடு இல்லாமல் நம்முடைய மனம் எப்படி தூய்மை அடையும்? இப்ப இதனுடைய அர்த்தம், பக்தியினுடைய ஆரம்பம் நம்முடைய உணர்வுகளை இறைவனிடத்தில் செலுத்துதல். அதனாலதான் நம்ம சாஸ்திரத்துல ஒவ்வொரு புராணத்திலையும் நம்மை போலவே கடவுளை ஒரு மனிதனா உருவாக்கி கடவுளுக்கு திருமணம் எல்லாம் பண்ணி வச்சு, இந்த ராதா கல்யாணம் இதெல்லாம் பண்ணி வச்சு, சில பேர் பார்க்கலாம் அந்த ராதா கல்யாணம் பண்ணும்போது அழுவார்கள், ஏதோ தன்னுடைய சொந்த மகளுக்கு கல்யாணம் ஆகும்போது ஆனந்த கண்ணீர் வந்தா இப்படி இருக்கும். அதே போல பகவானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க அழுகிறது, இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் பகவான் பக்தியினுடைய எக்ஸ்பிரஷனுங்கிறார். அங்க போய் வேதாந்த விசாரம் பேசிட்டு இருக்கூடாது, கொஞ்சம் வேதாந்தம் படிச்சுட்டு இதென்ன ரெண்டு பொம்மைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவருக்கும் அந்த அழுதுட்டு இருக்கார் அப்படின்னு இவருக்கு தோணும். ஆனா இங்க பகவான் சொல்றார், அப்படி அல்ல, அதெல்லாம் உனக்குள் இருக்கிற உணர்வுகளை ஒரே வார்த்தையில சொல்லிட்டா சேதசா திரவதா, உன்னுடைய மனதை உருக்கும் சாதனைகள். ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்காக 20 வயசுல ஆரம்பிச்ச ராதா கல்யாணத்தை 80 வயசு வரைக்கும் பண்ணிட்டு இருக்க கூடாது. சில பேர் அதையும் பண்ணிட்டு இருப்பார்கள், அதையே செஞ்சிட்டு இருக்க கூடாது, செஞ்சுட்டு அதையே அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. பக்தியில படிப்படியாக முன்னேறி வர வேண்டும். இந்த 2 ஸ்லோகங்கள் வந்து நம்ம பக்தியினுடைய ஆரம்பமும் பிறகு அடையாளங்களும் அப்படி புரிஞ்சுக்கணும். இதுல முன்னேற்றம் இருக்கணும். இப்ப ஒருத்த வந்து தத்துவ போதத்தையே கேட்டுட்டு இருந்தாலும் வச்சுக்கோமே 10 வருஷமா, அது எப்படின்னா 2 முறை கேட்கலாம், 3 முறை கேட்கலாம், அடுத்தது உபநிஷத்துக்கும் கீதைக்கும் போகணும் அல்ல, அது போலதான் பக்தியிலையும் பர வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்திலும் இதே கருத்து தான், அடையாளங்களும் பக்தியினுடைய வெளிப்பாடும். 24வது ஸ்லோகம், ருதத்யபீக்ஷ்ணம் ஹசதி க்வசிச்ச விலஜ்ய உத்காயதி நிருத்யதே ச. மத் பக்தி யுக்தோ புவனம் புனாதி. பக்தியினுடைய மேலும் அடையாளங்கள் வெளிப்பாட்டை கூறுகின்றார். வாக், நம்முடைய சொல்லானது பேச்சானது வாக்கத்கதா. வாக்கத்கதா என்றால் பேச முடியாத நிலைக்கு வருதல், வாய் தழும்புதல், தத்தளித்தல். இந்த தொண்டையில வந்து ஏதோ அடைச்சிட்டு பேச முடியாம இருக்குமல்ல, அந்த மாதிரி வாக்கத்கதா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தரை பார்த்த உடனே என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் பேச்சு ஓடாது, அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்போம். அது போல அதாவது பகவானை நினைக்கும் பொழுது அந்த வாயானது பேச்சு வராமல் இருத்தல். திரவதே யஸ்ய சித்தம், மீண்டும் பகவான் அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்றார், யஸ்ய சித்தம் திரவதே, யாருடைய மனம் உருகுகின்றதோ, உருகுதல், மனம் உருகுகின்றதோ. சில பேர் வந்து ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்துருப்பார், இவர் அந்த கஷ்டத்தை மறக்க முடியாம மன்னிக்கவே முடியாம கல்லு மாதிரி ஆயிரும். மற்ற இடங்கள்ல ரொம்ப சாஃப்டா இருப்பார், இவரை பார்த்த உடனே கல்லா மாறிடுவார், பார்க்கவே மாட்டார். இது என்னன்னா இவரிடத்துல எமோஷன் வந்து கல்லா மாறியாச்சுன்னு அர்த்தம். காரணம் என்னன்னா அவர் எப்பாவது சில வார்த்தைகளை அவமானப்படுத்தியிருப்பார், இல்ல சொத்தை திருடிட்டு போயிருப்பார், ஏதாவது பண்ணியிருப்பார், அந்த தப்பை மன்னிக்க முடியாம இவரிடத்துல மட்டும் இவர் கல்லா மாறிடுவார். சில பேர் எல்லாரிடத்துலயும் அப்படி இருப்பார்கள், அது வேற விஷயம். அப்ப என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் ஆக 10 வருஷம் 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு அப்படியே பாவம் அவரு ஏதோ தெரியாம பண்ணிட்டார், அந்த இடத்துல நம்ம இருந்தா நம்மள அப்படித்தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு எல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே கல்லான மனம் அப்படியே உருக ஆரம்பிக்கும். அப்படின்னு என்ன ஆகும்னா அவரிடத்துல மன்னிக்கலாம், பேசலாம், மூஞ்சி கொடுத்து பார்க்கலாம், திருப்பி பேசலாங்கிற எண்ணம் ஏற்படும். அப்ப என்ன சொல்லுவோம், அவருக்கு இப்பெல்லாம் மனம் உருகி போச்சு அப்படின்னு சொல்றோம்.
அதுதான் இது. அதாவது சில எமோஷன்ஸ், சில உணர்வுகள் வந்து பாறையை விட கடினமா இருக்கு. மனோதத்துவத்தில் அதை சொல்கிறார்கள், சில எமோஷன்ஸ் ஸ்கிரிப்டா மாறிட்டா பாறையை போல் ஆயிருமா, அதை உடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது வந்து பக்தியினால தான் உடைக்க முடியும். அதுதான் மனம் உருகுதல். இந்த உருகுதல்ங்கிற வார்த்தையை வச்சு எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க, உருகாதான்லாம் பாடுறாங்கல்ல, அப்படி மனம் உருகி பாடுதல். அந்த மனம் உருகும் பொழுது அந்த மனதில் கர்வம் போயிடும், பழி வாங்கணுங்கிற எண்ணம் போயிடும், குழந்தைய போல ஒரு தூய்மையான ஃப்ளெக்சபிள் மைண்டாக மாறும். இது யாருக்கு வருகின்றதோ அவங்கெல்லாம் தான் பக்தியினுடைய சாதனைக்குள் நுழைந்தவர்கள். இப்போ வாத் கத்கதா, அதாவது வாய் ததும்புதல், பிறகு வந்து மனம் உருகுதல், ருததி அபீக்ஷணம். அபீக்ஷணம்னா சில சமயங்களில், ருததினா கண்ணீர் விடுதல், அழுதல், ருததி அபீக்ஷணம். அபீக்ஷணம்னா பகவானை நினைக்கும் போது எல்லா நேரத்திலையும் அழுதுட்டு இருக்கிறதல்ல, சில சமயங்களில் அழுகை வருதல். ஹசதி க்வசித், சில சமயத்தில் சிரித்தல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இப்போ பகவானுடைய கதையை கேட்கும்போது சில பேர் பார்த்தோம்னா, பகவான் வந்து ஒவ்வொருத்தரும் அடிச்சிட்டாருன்னு சொல்லும்போது லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்தை கொண்டுட்டார்னு ஏதோ இவன் பகைவனை கொண்ட மாதிரி இவருக்கு குஷி வந்துடும். கேட்கும்போது இந்த கதையை கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடி உட்காந்து கேட்குறவங்களுடைய முகத்தை பார்த்து பார்க்கணும். கதையை கேட்கறதை விட்டுட்டு அவங்களோட முகத்தில் என்னென்ன எக்ஸ்பிரஷன் எல்லாம் வரும், அங்கே இவர் எந்த விஷயத்தை சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த எக்ஸ்பிரஷனை எல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஆனால் அவங்கள நம்மளே பார்த்துடக்கூடாது. காரணம் என்னென்னா, பகவானுக்கு வெற்றி வரும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, பகவான் கஷ்டப்படும் போது நமக்கு ஒரு கஷ்டம். இதெல்லாம் என்னென்னா அந்த பாத்திரத்தோடு ஐடென்டிஃபை பண்ணி நம்முடைய மனதை உருக்கி கொள்ளுதல், இதெல்லாம் ரொம்ப அவசியம். இனி அடுத்தது வந்து விலஜ்ய, மூன்றாவது வரையில் முதல் சொல் விலஜ்யனா வெட்கத்தை விட்டு. வெட்கத்தை விட்டு, இந்த வெட்கத்தை விடுறதும் ஒரு விதமான அகங்கார தியாகம். எஸ்பெஷலி ஒருத்தர் வந்து பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், பெரிய வேலையில் இருக்கலாம், அல்லது அவரை ஊரே அவரை பெரிய ராஜான்னு சொல்லிட்டு இருக்கலாம், அல்லது ஊருக்கு தலைவராக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவார்னா, அவர் முன்னாடி சில டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுவார், ட்ரெஸ் கோடு, பேசுறது இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதுவே என்ன ஆகும்னா, இவருக்குள்ளேயே ஒரு கற்பனையான பர்சனாலிட்டி உருவாயிரும், நான் எப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக ஆர்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இங்கே அதெல்லாம் பக்தியில் வேலையாகாது, நீ ஒரு ஆர்டரும் இல்லாமல் விழுகிறது தான் பக்தி. விலஜிய வெட்கத்தை விட்டு என்னவா, உத்காயதி. உத்காயத்தைனா சப்தமாக இறைவனுடைய நாமத்தை உச்சரித்தல், சப்தமாக பகவானோட நாமத்தை உச்சரித்தல். அதாவது வந்து பழனிக்கு போகும்போதோ அல்லது வந்து திருப்பதிக்கு நடந்து போகும்போதோ கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவார்கள், அர அர கோவிந்தா மகாதேவான்லாம் கத்துறது. அதெல்லாம் என்னென்னா, வெக்கம் இருந்தால் அப்படி பண்ண முடியுமோ, சில பேர்த்துக்கு வெக்கம் வந்து உள்ள மனசுக்குள்ள கத்திக்கிறது, ஆனால் வெளியே கத்துனா ஏதாவது வெக்கம் வந்துருமல்ல. அந்த பாமர மக்கள் எவ்வளவு வெக்கத்தை விட்டு எவ்வளவு தூய்மையா அப்படியெல்லாம் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறார்கள். அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள வரும்போது பார்த்தோம்னா அவ்வளவு சப்தங்கள். இதெல்லாம் என்னன்னா பக்தியினுடைய வெளிப்பாடு. அங்க போய் அமைதியா இருக்கணும் அதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நீ தியானம் பண்ணும்போது குகையில போய் அமைதியா இரு. கோயில் அப்படிங்கிறது உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த இடம். நம்ம சாஸ்திரத்தை இதெல்லாம் ரொம்ப அழகா பிரிச்சு வச்சாங்க. கோவில்னு சொன்னாங்க ஆரவாரம் இருக்கணும், சப்தம் இருக்கணும். ஆசிரமம்னு சொன்னாங்க அது இருக்கக்கூடாது. ஆசிரமம்னா அங்கே ஆரவாரம், தம்பட்டை, ட்ரம்ஸு அதெல்லாம் இருக்கக்கூடாது, அங்கே அமைதியாக இருக்கணும். இப்போ யாருக்கு அமைதி வேணுமோ அது அவங்க ஆசிரமத்துக்கு வரட்டும். யாருக்கு ஒரே சப்தம் வேணும், உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தணுமோ அவங்க கோயிலுக்கு போகணும். இப்படி அதிகாரிகளை பிரித்து வச்சு உள்ளார்கள். இவர் வந்து அங்கே போய் அதை எதிர்பார்க்குது, கோயிலில் ஒரே சத்தமாக இருக்குது, இனிமேல் சத்தம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நீ வேற இடத்துக்கு போ, இயற்கையான இடத்துக்கு போ. அதுக்கு சில கோயில்கள் எல்லாம் இருக்கு, காட்டுக்குள்ள சில பகவான் இருப்பார், அந்த பகவானை பார்த்துட்டு வா. இப்போ இதெல்லாம் என்னென்னா, அங்கே சப்தம் இருக்கணும், மணி ஓசை இருக்கணும், நம்ம கத்தணும், கோவிந்தான்னு சில பேர் கத்திட்டு போறத பார்க்கும்போது நமக்கு அந்த சப்தம், நம்ம சத்தம் போடுறோமோ இல்லையோ, அந்த சப்தம் நமக்கு ஒரு பக்தியை ஊட்டணும். இதெல்லாம் என்னென்னா
பக்தியின் வெளிப்பாடு. அடுத்த ஸ்டெப்புக்கு பகவான் போறார், நிருத்தியதே ச, சில சமயங்களில் அவன் நடனமும் ஆடுகின்றான். நிருத்தியதே, இதெல்லாம் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம டான்ஸ் ஆடினாத்தான் அப்படிங்கறது அவசியம் இல்லை. சில பேர் வந்து ரிலாக்ஸேஷனுக்கு ஆடுவார்கள், அதாவது வந்து நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஆடுறது பாடுறது அதெல்லாம் இருக்கலாம், ஆனா பக்தியில இவைகள் எல்லாம் வரணும். பிறகு கடைசியா பகவான் என்ன சொல்கின்றார், இப்படிப்பட்ட பக்தன் தன்னையும் உலகத்தையும் தூய்மைப்படுத்துகின்றான் என்று கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.